சாப்பாடு இங்க கிடைக்கல. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ நீங்க பாக்குறீங்களே இது ஒரு பெரிய விஷச்செடி. இந்த செடியை சாப்பிட்டு இந்த மலையில ஏற முடியல. ராஜராஜ சோழர்கள் கண்டுபிடிச்ச இந்த மலையில தான் நாங்க இப்ப ஏறிக்கிட்டு இருக்கோம். ஆமா, நாங்க இப்ப ஏறிக்கிட்டு இருக்கோம். இங்க ஒரு அரிய வகை பிராணி பின்னாடி வருதுன்னா வருங்க. கிருஷ்ண மூர்த்தி வா. இந்த மலையை பாருங்க, இந்த மலைப்பகுதி ரொம்ப ரம்மியமான மலைப்பகுதி. சாப்பிடறாங்க அங்க பல மேல ஏறிக்கிட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டு வந்துட்டோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இங்க இங்கதான் இருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கோம். அப்படியே பின்னால பாத்தீங்கன்னா ஒரு 3000 அடி உயரத்துக்கு மேல இப்ப நாங்க இருக்கோம். இன்னும் 5 கிலோமீட்டர் மேல மேல காட்டுறாடி. இன்னும் 5 கிலோமீட்டர் நாங்க மேல போறோம். மகாலிங்கம் கோயில், சிவன் கோயில், குடவரை கோயில் நாங்க வந்திருக்கோம். இது ரொம்ப நல்லாவே இருக்கு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அங்கெல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும். இந்த மாதிரி நாங்க டெய்லி 10 தடவை ஏறி இறங்கிட்டு இருக்கோம். ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஆ, நாம போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. இல்லடா டைரக்ட் திட்டு வராதுல, நாங்க இப்ப போறோம். இதுல பொதுவா வந்து 2 கால்னால நடந்தா ரொம்ப இதா இருக்கு. அதனால நாங்க 4 கால வந்து புள்ள நம்பி பிடிக்காதீங்க. இது புடிங்கிட்டு வருது. இந்த புள்ளதாவா இதுக்கு பேர் தான் குரங்கு செப்பு. இந்த செப்பை நாங்க 15 வருஷமா கத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் நம்ம இந்த பக்கம் தான் அம்புக்குறி போட்டுருக்காங்க. இந்த பக்கம் போலாம், அந்த அம்புக்குறி எல்லாம் எடுங்க. இந்த பக்கம் தான் ஆரோ மார்க் போட்டுருக்காங்க. அதை காட்டுங்க கொஞ்சம் உலகத்தை. இந்த பாதையில எங்களால போக முடியல. இது ரொம்ப புல்லும் சுடுகா சுடுகா. இந்த காட்டுக்குள்ள நாங்க கண்டிப்பா போய் ஆவோம். நீங்க பாத்துக்கோங்க. இந்த செடி, இது நம்ம மேலப்பட்டா இது உயிருக்கே ஆபத்தான ஒரு வகையான செடி. இந்த செடியை நம்ம தாண்டி போகணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும். அப்ப இந்த செடியை நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க ப்ளீஸ். அதனாலதான் சொன்னேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்படி போலாமா, இப்படி ஒரு வழி இருக்கு, இப்படி ஒரு வழி இருக்கு, 3 வழி போகுது. நம்ம அப்படி போலாமா? ஆனா ஆரோ மார்க் இங்க தான் காட்டுது, நம்ம இந்த வழி தான் போகணும். வாங்க. அப்படி போனா அங்க சிங்க குட்டிகள் எல்லாம் இருக்கு. இந்த பக்கம் போனா சிங்க குண்டி இருக்கும், பரவாயில்லையா? லைவ் வீடியோ போயிட்டு இருக்கு.
ஆர்வம் மார்க் இந்த பக்கம் தான் போட்டிருக்காங்க. நாம இப்போ இந்த வழியா போக வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாயிருக்கு. ஆனா இது ரொம்ப ஆபத்தான பகுதியா இருக்கு, எங்களுக்கு எப்படி போறதுன்னு தெரியல. ஆனா முன்னோர்கள்லாம் 20 நூற்றாண்டுகளுக்கு முன்னால இந்த வழியைத்தான் கையாண்டிருக்காங்கன்னு தெரியுது. இதுல பெரிய பெரிய சிங்கங்கள் மிருகங்கள்லாம் இந்த வழியா தான் போயிருக்கு. ஆனா நம்ம இந்த வழி போனா கண்டிப்பா நமக்கு ஆபத்து. வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, அதுக்கு முன்னால நம்ம சென்றடைய வேண்டிய தூரம் என்ன நிறைய இருக்கு. நீங்க வாங்க போலாம். சாப்பாடு வேற கொண்டு வரல, என்ன பண்றேன்னு தெரியல. அந்த இலையை பிடிங்கி வச்சுக்க, நமக்கு ரொம்ப பயனா இருக்கும். நீங்க கல்ல சாப்பிடுங்க, பாறாங்கல்லு சாப்பிட்டீங்கன்னா. ஆனா இந்த மாதிரி நேரத்துல நம்ம ரெண்டு காலால நடக்கிறத விட குரங்கு புத்தியை கையாளணும், அப்பதான் நம்ம போக முடியும். இப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இவருக்கு இப்போ மூச்சு இறைக்குது, இவரால மூச்சு விடாம ரொம்ப ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆக்சிஜன் கம்மியா இருக்கு உயரத்துல. இங்க ஆக்சிஜன் எனக்கு கிடைக்கல. இதோ இந்த செடி இருக்கு, இந்த செடியை தான் முன்னால வந்து 1980களில் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த செடியை ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். இதை நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் வைங்க. ரொம்ப அபூர்வமான கல், இந்த கல்லை வச்சு தான் இன்னொரு கல்லும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த கல்லு கிடைச்சிருக்கு. ஆக மொத்தம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது ரெண்டு கல்லு மிஸ்டர் மைக்கேல். கண்டிப்பா ரெண்டு கல்லு கிடைச்சிருக்கு. இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் அதிகமா இருக்கு. இந்த கல்லு தான் நமக்கு அடையாளம். அந்த அடையாளத்தை நீ மிஸ் பண்ணிடாத. எங்க பாருங்க, இங்க போக போக சின்னதா ஒரு ஆர்வமா இருக்கு. நம்ம இந்த வழியா போனா நம்ம சீக்கிரம் அந்த இடத்த அடைஞ்சிடலாம். இந்த வழியா போனா கீழே விழுந்துடலாமா? இங்கதான் நிறைய சித்தர்கள்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க நம்ம போய் பார்க்க போறோம். அப்படி திரும்பிக்காருங்க, சித்தர்கள் எல்லாம் வராங்க. வந்தாச்சு. இந்த மாதிரி படிக்கட்டுகள் வெட்டியிருந்தா ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக முன்னோர்கள் வெட்டியிருக்காங்க. இது வரைக்கும் தான் நம்ம இதில் மிதித்தோம்னா நமக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கு நடக்க முடியல. நாம் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நாம் அந்த இடத்துக்கு அந்த குகைக்கு போயிடுவோம். அங்கே தான் நமக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம், வாங்க போகலாம். இந்த பாதை என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, போற்றி தென்னாட்டுடைய சிவனே போற்றி. மதுரை, நான் இதுக்கு மேல என்ன பாருங்க, எனக்கு கொஞ்சம் கை கொடுத்து மேல தூக்குனீங்கன்னா. உங்களால முடியும், உங்களால முடியும். ப்ளீஸ் எவர் கிவ் அப். உங்களால முடியும் எனக்கு தெரியும். இது மாதிரி நேரங்கள்ல நம்ம எனர்ஜியை வீண் பண்ணக்கூடாது. அப்பதான் நம்ம குறைவு. நான் என்ன பண்ண போறேன்னா, என்ன பண்ண போறீங்க? என்னோட யூரினை பிடிச்சி நான் குடிக்க போறேன். வேணா செத்துருவீங்க. எல்லாத்தையும் குடிக்க மாட்டேன், உனக்கும் கொஞ்சம் கொடுப்பேன். ஆக்சிஜன் தண்ணி இல்லை, ஆக்சிஜன் இல்லை. எப்படி இருக்கு வியூ? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பயங்கரமா காட்டுங்க, பெரிய மலை மாதிரி. ரொம்ப ஜிம் எல்லாம் போய் பில்டப் கொடுங்க. பெரிய மலை மாதிரி நான் எப்படிதான் காட்டுறது? ஜிம்மி ஜிம்மி வாங்க. இதுக்கு முன்னால் போனவங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்க எங்கே இருக்காங்கன்றது நாம இப்போ பார்க்கணும். நீ அப்படியே போயிட்டு நான் பின்னால் வர்றேன். போதுங்க, என்ன விட்டு முன்னால போறடா. ஓ யார்
பஸ் எல்லாம் போயிருப்பாங்க, அதெல்லாம் எடுங்க. நாங்க உசிலம்பட்டி பக்கத்துல சித்தர் மலையில இருக்கோம், ஷூட்டிங்க்கு வந்திருக்கோம். ஸோ அப்புறம் பேசுறோம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங். அங்கே பாருங்க யார் வரான்ட்டு. ஹாய், இத பாருங்க ராமர். திண்டுக்கல் பக்கத்துல மதுரை, சாரி மதுரையில் உசிலம்பட்டியில் சித்தர் மலையில் இருக்கோம் நாங்கள். ஸோ இங்கே ஷூட்டிங் வந்திருக்கோம் ஒரு புதிய படத்துக்கு. பாய். ஐயா பாய் சொல்கிறேன் ஐயா. இந்த பக்கம் பாய். ஜெய்ஹிந்த். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.